உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சா கோதை சலபாகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையாக அதே சமயம் சுலபமாக செய்யக்கூடிய சில்லி இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இட்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தொண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அஞ்சு இட்லி எடுத்திருக்கேன் இதை வந்து என்ன நல்லா சூடானதோ ஹை ஃப்ளேம்லேயே போட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து இட்லி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வேணும்னா லைட்டாக கோல்டன் கலரான பிறகு எடுத்துக்கலாம் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியா உள்ளுக்குள்ளேயே நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த மாதிரி கோல்டன் ஆன பிறகு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பாதி வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம்தான் அதில் பாதி இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இது கூட இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு பொடியானா இருக்கணும் இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு பொடியானா இருக்கின பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் பாதி குடைமிளகாயை கியூபா கட் பண்ணி சேர்த்து குடைமிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப இது வேகணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் போதும் இப்போ குடைமிளகாய் வதங்கின பிறகு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் இந்த சாஸ்க்கெலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வேகும் இது வந்து நான் அஞ்சு இட்லிக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ இட்லி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மறுபடியும் இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க இட்லிலாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவு இதை மிக்ஸ் பண்ணால் போதும் இட்லி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டாங்க நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலரி விட்டுட்டாலே போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் സൂപ്പറാണ് ചില്ലിട്ട് രെഡായി